வணக்கம். எல்லோருக்கும் எல்லாவிதம் மங்களங்களும் உண்டாகட்டும். சாய்ராம். பெயரை மாற்றினால் வாழ்க்கை மாறும் என்று சொல்கிறார்களே, நேமாலஜி என்று ஒரு முறையும் உள்ளது. இது உண்மையா குருஜி? நம் பெயருக்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா குருஜி? உங்களை நான் கூப்பிடணும், உங்களுக்கு ஏதோ ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அந்த பெயரை வச்சு நான் உங்களை கூப்பிடுறேன். இந்த பெயர் நான் எப்படி கூப்பிடுறேன்? என் வாயால் கூப்பிடுறேன். என் வாயால் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறேன்? சப்தமா வருது. அந்த நான் உச்சரிப்பு கொடுக்கும் போது அந்த சப்தம் வெளியே வந்து இந்த காற்று அலைகளோடு மேக்னெட்டிக் ஃபீல்டோடு கலந்து அந்த காத்தோடு வந்து உங்க காதல விழுது. வார்த்தைக்கு சக்தி உண்டா? உண்டு. இதுதான் மந்திரங்களுடைய தாத்பரியமே. ஓகேங்களா? இப்போ இந்த உலகமே எதுல இயங்குது அப்படின்னா, ஓம்ன்ற பிரணவத்துல இயங்குது. நம்மளுடைய உலகத்துல சுத்தி இந்த பிரபஞ்சத்தை அந்த சவுண்டு நம்ம காதுக்கு கேட்கற மாதிரி அதோட எனர்ஜியை மாத்தி கேட்டா அந்த சவுண்டு ஓம் ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோகிக்கும் போது அதோடைய எனர்ஜி மாறுபடுது இல்லையா, அதோடைய தன்மையும் மாறுபடுது. அது போலதான் ஒவ்வொரு பெயருக்கும் உண்டான அந்த சவுண்டு, அந்த சவுண்டு மிக முக்கியம். அந்த சவுண்டை பொறுத்துதான் அவருக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். அதனாலதான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திர முறைகள்ல ஒரு குழந்தை பிறந்தவன அந்த குழந்தையுடைய அந்த பிறந்த நேரத்தை வச்சு எந்த கிரகம் ஆதிக்கத்துல இருக்கு, அந்த கிரகத்துக்குண்டான முதல் எழுத்தை வச்சு பெயர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருடைய பெயர் சாசா சிசி சூசு இதுல வைங்க அப்படின்ற போல வருதுன்னா, அப்போ சுரேஷ் அடி வைக்கலாம். அந்த பெயர் முதல் எழுத்து தான் அந்த உச்சரிப்புக்கு மிக முக்கியமான வார்த்தை. ஆ அப்படின்ற இதுல ஒரு குழந்தை பிறக்குதா, அன்பு செல்வன் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ ஆ அந்த பெயர் அதில் வேலை செய்துச்சு. அந்த உச்சரிப்பு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி வரும்போது அவர் அதில் வெற்றி அடைவார். அதுதான் அந்த ஜாதகத்துக்குண்டான பெயர் வைக்கிறதுக்குண்டான காரணமும் அதுதான். அப்போ அந்த பெயருக்கு சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே ரைட், இது முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டோனி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ டோனியை பல வருஷமா டோனி 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 கூப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ திடீர்னு ஒரு நியூமராலஜிஸ்ட் ஒருத்தர் புதுசாத்தர் உருவாகி உன் பெயர் டோனின் வைத்தான், நீ உனக்கு நடுவில் சில பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு, ஆனாலும் உன் பேர் டானி வை அப்படின்னு பேர் டோனியை டானி ஆக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு, 48 நாள் நோட்டில் டெய்லி 108 முறை டானி டானி டானின்னு எழுதுன்றாரு. அவரும் உட்காந்து நோட்டில் டெய்லி டானி 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 எழுதுறாரு வச்சுக்கோங்க. திடீர்னு ரோடில் நடந்து போறாரு, அவரை டோனி அப்படின்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டாரா? ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு திரும்பிடுவார். என்ன காரணம்னா, குழந்தையிலிருந்து அவர் பெயரை உச்சரிச்சு 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 அவருடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த பெயர் பதிவாயிட்டு இருக்கும். அப்ப அந்த பெயர் கூப்பிட்டால் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு அவருடைய மைண்ட் செட் ஆகிடும், திரும்பிடுவார். அப்போ அந்த இடத்துல டானிக் போயிடுச்சு, டோனி தான் வேலை செய்யுது இல்லையா. மாற்றினால் ஒருத்தர் வெற்றி அடைவாரா அப்படின்னா, அது குழந்தையிலிருந்து வைத்து கொண்டு வர்றதுன்றது வேற, நடுவில் மாத்துறது வேற. நடுவில் மாத்தி ஒருத்தர் பெரிய லெவல போகிறது அப்படின்றதுல சாதாரண விஷயம் கிடையாது, அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றம் பிறகு செய்வது அப்படின்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களை கண்டுபிடிச்சு அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த கிரகம் அவருக்கு கெடுக்குதோ அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம சரி செய்துட்டாலே போகிறோம், அவர் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவார். பெயரை மாற்றி தான் அவர் வெற்றி அடையணும் அப்படின்றதா, எல்லாருமே அப்படி பண்ணிட முடியாது. பேர் மாற்றிட்டா மாத்திரம் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியாது. அது ஒரு சப்போர்ட் தான். ஒரு இலையில சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் குழம்பு எல்லாத்தையும் போட்டு பொரியல் எல்லாம் வச்சாலும் இது மொத்தமாக சேர்ந்ததுக்கு பேர் தான் சாப்பாடு. ஓகேங்களா? அதில் நீங்கள் வெறும் அரிசி எடுத்தால் அது அரிசி சோறு அவ்வளோதானே தவிர, அது பெயர் மாற்றினால் அவர் வெற்றி அடைஞ்சிருவார்னு கிடையாது. அவர் கிரகங்கள் அவருக்கு சாதகமாக இருக்கும் போது தான் வெற்றின்றது கிடைக்கும். அதே போல தான் கற்கள் போடுறதும் சரி பெயர் வைக்கிறதும் சரி, அவங்கவுங்களுக்கு உண்டானதை சரியா பார்த்து செய்யும் போது தான் வெற்றி அடையும். ஒருவர் பிறந்து வளர்ந்து 12 வயசுக்கு அப்புறம் பெயர் மாற்றினால் அதில் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. இதுதான் என் கருத்து. ஓகேங்களா? சாய்ராம்.